எனக்கு அதுல 2 ஏக்கர் உனக்கு இப்போதான் ஆப்பிள் அடிச்சு வந்து அதுக்குள்ளே ஆரஞ்சியா ஜெயிச்சு காட்டும் நம்மளுக்கு அவங்க பழக்க ஓட்டிச்சே ஏய் கதவத்திரடா வெல்ல தாங்கலடா யோ என்ன ராஜேந்திர கதவு தெரியிருக்க கம்முன் இருக்க மாட்டேன் செகண்ட்ஸ் படத்து போலமா தான் அண்ணன் காவல் குச்சி போயிடுச்சு பா ஸ்மெல்ல தாங்கல கதவை திறந்து விடுறா ஏங்க நேத்தாங்க வீடு சாணி போட்டு மொழி இருக்கு சாணி அதாங்க மாடு கக்கூஸ் பண்ணது இதுக்கே வாந்திருந்தா எப்படி அங்க பாருங்க எலியில விட்ட போட்டிருக்கோம் விட்டை அதாங்க எலி கக்கூஸ் பண்ணது அடோ பாவி என்ன டாய்லெட்ல அடிச்சு வச்சிருக்கீங்க இதை திறந்து விடுறா நீ என்ன கேட்டாலும் தரண்டா ஏங்க நான் திறந்து விட்டா நீங்க எங்கேயும் போக முடியாது உங்க காரும் கார் பிடிச்சாவியும் அண்ணன் வீட்டுல பத்திரமா இருக்கு தெரியுமில்ல ஏன்டா டேய் தேக்குல கெஸ்ட் ஹவுஸ் வாங்கலாம்னு போனோம்னா இந்த மாதிரி ஹோஸ்ட் ஹவுஸ்ல அடிச்சு வச்சிங்களா முடியலடா டோரை ஓபன் பண்றா இங்க பாருங்க நாங்க நல்லவங்க தான் அண்ணன் சொன்ன மாதிரி கிரிக்கெட் கத்துக்கிட்டேன் நீங்க வார்டுக்கு போயிடலாம் ஏதாவது கோக்மா பண்ண நினைச்சீங்க நாங்க கெட்டவங்க தான் அந்த லூசு பையனுக்கு இந்த லூசு பையன் பரவாயில்ல போல இருக்க இவனை எப்படியாவது சமாளிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் சரிடா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் பசி வயதுக்குள்ளது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறியா அப்படிவா வாத்தியார் வலிக்கு ஆமாம் எதுக்காக இந்த மேட்ச் ஆடுறீங்க அதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான் ஏயா ரெண்டு பேரில் யார் பிடிக்குமோ கட்டி வைக்கணும்ல அவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது சரி அப்போ அந்த பொண்ணுக்கு வேற யாரும் பிடிக்கதோ கட்டி வைக்கலாம்ல அதான முடியாது ஏன் இவனுக்கு ரெண்டு பேருமே யார் கட்டிக்கணும்னு அடிச்சுட்டுருக்காங்க இடையில ஒருத்தர் வந்து விடுவாங்களா ம் பிடித்த ஒரு வாட்டி என்னாச்சு அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பையன் சுத்தினான் ஒரு நாள் லவ் லெட்டர் கொடுத்துட்டான் ஓ இதை கேள்விப்பட்ட கொலவான என்ன பண்ணா அவன் நேரில் போய் விட்டான் ஒரு அரை இதை கேள்விப்பட்ட இவன் என்ன பண்ணா அவன் அப்புறம் அடிக்கலான்னு விட்டான் போய் ஒரு அரை யார கொலவானியா லெட்டர் கொடுத்தவன இவன் அறிஞ்சதா அவன் கேள்விப்பட்டான் அவன் என்ன பண்ணா அவன் மதிப்பு குறைஞ்சக்கூடாதுன்னு நேராக போய் ஒரு கையை விட்டுட்டான் இதை கேள்விப்பட்ட நம்மால் சும்மா இருப்பானா போட்டி போட்டு போய் இன்னொரு கையை விட்டுட்டான் ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் என்னாச்சு கையை கழுவ வேண்டியதா அதான் கையை வெட்டிட்டாங்களே அப்புறம் எப்படி கழுவுவான் நம்ம கையை சொன்ன மாட்டார ஓ தெரிஞ்சு வாங்க அண்ணன் உங்களை உள்ள வச்சு பூட்ட சொல்லிச்சு யோ என்னையா கிரவுண்டு கூட்டணும் எங்கே கூட்டணுன்ட்டீங்க எங்கள் ஊரில் இதான் வந்தேன் கிரவுண்டு சரி மற்றவங்களாம் எங்க மற்றவங்க இருக்கட்டும் முதல்ல எங்கள் அண்ணன் கற்றுக் கொடுங்க அப்புறமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சரி சரி பாலை போட்டு வாத்தியரே எடுத்தோடனே பேட்டிங்கா வார்ம் அப் பண்ணலாயா என்னது ஓமம் பண்ணணுமா ஏன்னா இந்நேரத்தில் ஐயர் பாருங்கிற யோ ஓமம் இல்லையா வார்ம் அப் ஓ அப்படின்னா அப்படின்னா உனக்கு ஓட தெரியுமா நான் டெஸ்ட் பண்ணோம்ல யாரை பார்த்து ஓட தெரியுமான்னு கேட்டீங்க நாங்களாம் எதிரிட்டு இருந்து எத்தனை வாடி தப்பிச்சு கொடுக்க தெரியுமா டேய் வாங்கடா இப்போ வைங்க உங்கள் டேஸ்ட்டை யார் ஓடுறான்னு பார்ப்போம் ஏய் அண்ணன் முட்டுனீங்க முக்கிய பேத்துரு புரியுதா யோ 1 2 3 சொல்லுவேன் அப்பதான் ஓடணும் சரியா சரி வாத்தியார் 1 2 அடுத்து 2ங்க யோ அதான் சொல்ல வரேன் இல்லையா இல்லை வாத்தியார் ரொம்ப நேரம் ஆச்சே சொல்ல மறந்துட்டேன்னு பார்த்தேன் சரி சரி திருப்பி சொல்கிறேன் 1 2 3 என்னடா இது சத்தம் மட்டும் கேக்குது யாரையும் காப்பாத்தான் வந்திருக்கேன் நான் நம்ப மாட்டேன் எங்க பாவடைய தூக்கு யோ நீ என்னையா எப்ப பார்த்தாலும் பாவடைய தூக்குறதுலயே இருக்கேன்
நீயா ஒன்னால தான மாட்டன உன்ன யோ நான் உன்ன காப்பாத்துமா வேணமா இப்ப நீ கத்துன நான் போய்டுவேன் ஐயோ காப்பாத்து 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 சரியான தில்லாலம் கிடையாது ஓட்டை பிரிச்சு சீட்டை பிரிச்சு நல்லவளா தான் இருக்க அப்புறம் தப்பான வீழாமச்சா அன்னைக்கு நீ என் பாவடைய தூக்கி விட்ட அதனால நான் உன்னை சுத்த விட்டேன் அவங்க உன்னை தூக்கிட்டாங்க அப்புறம் அப்புறம் என்ன அதான் உன்னை காப்பாத்திட்டல சரி சரி சீக்கிரம் வா யாராவது பார்த்தா நானும் மாட்டிக்குவேன் வா நமீதா ஐயோ யார் இந்த ராத்திரில ஏய் யார் பாக ஐயோ ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க சீக்கிரம் வாங்க தப்பிச்சு போறோம் ஐயோ ஓடி வாங்க சீக்கிரம் வாங்க ஏய் பயந்தி போய் ஊத்து ஆதாரா ஏய் பக்கத்தலயா பக்கத்தலயா ஏலா போறியா ஓடி வாடா நல்லதான் இருக்கு தெரியும் வண்டி எப்படி ஆட்டுற உங்க குறவ தர தம்பி இங்க ஒரு அக்கா பொண்ணு பாத்தியா டேய் டேய் அழாதடா அந்த நல்ல பிச்சாலடா அரி வாட்டற சொல்ல சொல்ல சரின்னு பாரு கண்ண எங்கடா வச்சிருக்க என்ன உனக்கு என்ன இப்ப ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே ஆமா அதுவும் அந்த ஆத்துல குதிச்சுடு அடுத்த ஸ்டாப்பிங் மதுரை தான் அங்க இறங்கிக்கோ இல்ல இல்ல ஏறிக்கோ நீச்சல் தெரியும்ல எனக்கு உள் நீச்சல தெரியும் ஆனா கொஞ்சம் தூரம் போனா அந்த பரதேசி வழுக்கு மண்ண இருக்கும் பாரு அவதாரம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து நிப்பான் நீ வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா ஐயோ அப்பா வரட்டா ஏன் பயப்படுற அவர் மட்டும் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தாரு அவ்வளவுதான் உடனே பஞ்சாயத்து கல்யாணம் தான் ஐயோ